ஏதாவது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வாங்க இந்த வீடியோ பாருங்க. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இது வந்து ஒரு கேரளா ஸ்பெஷலா இருக்கிற ஒரு ரெசிபி, வேற எதுவும் இல்ல, பழம்பூரி இல்ல பழபஜி. இதை நம்ம பார்க்க போறோம். சோ இது எப்படி பண்ணலாங்கிறத பாக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வேலை தினை டாக்ஸ்க்கு புதுசா இருந்தீங்கன்னா தென் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு தினை டாக்ஸ். நம்ம பழபஜிக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் நம்ம எதை ஆட் பண்ணுவோம்? எஸ் மக்களே, ஸோ நல்லா மிக்சிங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மைதா மாவை அல்லாக்கா தூவி போட்டுக்கோங்க. நம்ம ஸ்பெஷல் குக் யாருன்னு சொல்லிட்டு இன்ட்ரோவை கொடுப்போமா? ஸோ எங்களோட குக்க ப்ளீஸ் சரவணனா தான் நம்மளோட ஸ்பெஷல் குக்காக இன்னைக்கு நம்ம பழபஜியை வந்து பண்ணி கொடுக்க போகிறாங்க. நாங்கள் மைதாவை பவுல் ஆட் பண்ணுற அதே டைமில் சைடில் பார்த்தோம்னா இவங்க வேற யாரும் இல்லை, என்னோட அம்பியத்தை தான். கரெக்டாக ஈவினிங் நாங்கள் ஸ்நாக்ஸ் போட்ட டைமில் ஆஃபீஸ் முடிச்சுட்டு என்ட்ரியை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, சமோசாவும் வாங்கிட்டு வந்தாங்க. நம்மளோட அடுத்த இன்கிரீடியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் தான். எவ்வளோ சுகர் போடுறோம்? தேவையான அளவுக்கு. கடைசி வரைக்கும் குவாண்டிட்டியை சொல்ல மாட்டீங்களே. எனிவே மக்களே, இந்த வீடியோ கடைசியில் என்ன குவாண்டிட்டிங்கிறத நான் தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன், போய் பாருங்க. நம்ம கூட்டத்துக்கு எவ்வளோ போட்டிருக்கோம்? 5 டேபிள்ஸ்பூன். ஓகே, அடுத்த இன்க்ரீடியன்ட் லைனாக ரெடி ஆகுது. இது என்னவென்றால் மஞ்சப்பொடி போடுவாங்களா? உப்பு கச்சி போயிடும். ஆக்சுவலாக இப்போ என்ன ஆட் பண்ணாங்கன்னா உப்பு தான். பட் நான் அதை கேப்சர் பண்ணுறதுக்குள்ளே போட்டுட்டாங்க. ஸோ ஆரம்பத்தை நம்ம மிக்சரில் இதெல்லாம் போட்டிருக்கோம். நம்ம மக்களே கொஞ்சம் மைதா, சுகர், உப்பு தேவையான அளவுக்கு அண்ட் சிறிதளவுக்கு மஞ்சள் தூளை ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் அந்த மிக்சர் கூட அப்படியே கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிக்சிங் பண்ணுறது எப்படி இருக்கணும்னா, செமி பேஸ்ட் ஆக்குற வரைக்கும் இந்த மாதிரி கிண்டோ கிண்டு கிண்டணும். நம்ம வந்து ரொம்ப சேஃப்டியாக ஹெல்த்தியாக நம்ம இதை சமைக்கிறதுனால ஃபுட் கலர் போடாமல் டர்மரிக்கை போட்டு சமைச்சோம். ஆஹா, நம்ம ரெசிபியோட மெயின் ஹீரோ இவர் தான், மிஸ்டர் பனானா வந்துட்டாரு. டிங் கிரெடிட்ஸ் கோஸ் டு ஹர். ஓ, இது எக்ஸ்ட்ரா டிப்ஸ். ஆமாம்மா, இருக்கு 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 வீடியோல வரும். டிப்ஸ் சொல்லிட்டு போயிருந்தது என் கண்மணி அம்மா. அவங்க சொன்ன மாதிரி அந்த டிப்பை நாங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தோம். அண்ட் உண்மையிலே சாப்பிடவும் சாஃப்டாக இருந்ததுங்க. நிறைய வாட்டி பண்ணியிருக்கீங்களா என்ன? இப்போ ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஏதோ பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணுறீங்க. டிஸ்க்ளைமர் மக்களே, இந்த ரெசிபி நல்லா வந்ததுன்னா அதுக்கு கிரெடிட்ஸ். சின்ன டாக்ஸ் நல்லா வரலன்னா இந்த சேனலை மறந்துடுங்க. எனிவே, டேஸ்ட் நல்லா தான் இருந்தது, நாங்கள் ட்ரையல் பார்த்துட்டோம். ஸோ டோன்ட் வெரி. மிக்ஸ் பண்ணி முடிச்சோன்னே அடுத்தது பொரிக்கிறதுக்காக எண்ணெய் சட்டியை ரெடி பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வைக்கணும். யா, அதை பண்ணியிருந்தோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு அப்படியே அது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அந்த ஃப்ளேவர்லேயே நாங்கள் அந்த பழபஜியை பொரிக்க போயிருந்தோம். பஜ்ஜியை பொறிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம கட் பண்ணி இந்த பனானாவை அப்படியே அந்த மாவில் அப்படியே மிக்ஸ் பண்ணி ரெண்டு சைடும் மசாஜ் பண்ணி அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அது ஒன்ஸ் வெந்த பிறகு நம்ம ஆப்போசிட் சைட் திருப்பி வச்சு அதை இன்னும் ஃப்ரை பண்ண விடணும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நம்ம அந்த ஆயிலை ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். ப்ரிஃபரபிளி அது வந்து ஆயில் வடிகிற பாத்திரமாக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம அந்த ஆயில் வந்து ஒட்டிக்காது. ஒட்டாமல் இருக்கப்போ இன்னும் நிறைய சாப்பிட்லாம், நம்மளுக்கு திகட்டவும் செய்யாது அண்ட் அந்த ஆயிலி ஃபீல் இருக்காது. இன் ஷார்ட்டாக சொல்லணும்னா, இப்போ ஒருவேளை ஆயில் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த மாதிரி பிளேட்டில் அழகாக சர்வ் பண்ணி நம்ம கெஸ்ட்டுக்கிட்ட கொடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் ஆயிலியாக ஃபீல் ஆச்சுன்னா டிப்பாக அப்படி பிளேட்டுக்கு அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சுக்கிட்டு பஜ்ஜியை வந்து சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பஜ்ஜி பார்க்கவே செம்மையாக இருக்குது, ஆக்சுவலாக டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இதை நம்ம வாங்க இப்போ எல்லாருக்கிட்டையும் சர்வ் பண்ணலாம். எல்லாருக்கும் பஜ்ஜி ரெடி.
எஸ் மக்களே, ஸோ இதுதான் நம்ம பழம் பூரி இல்லை பழபஜியோட ரெசிபி. நம்ம வீடியோ ஸ்டார்ட்லேயே வந்து குவான்டிட்டிஸ் கடைசியில் மென்ஷன் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னெல்லாம் குவான்டிட்டிஸ் அண்ட் இந்த ஹோல் ரெசிபியோட குட்டி சம்மரி என்னங்கிறத பார்ப்போம். இதோட அடுத்த ஒரு வீடியோல பாப்போம். பை பை.